ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டேக்கு வேண்டிய வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சில கொஸ்டின்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மன்னிச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்ஸில் எழுதி பண்ணுங்கள், குயிக்காக வந்து ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கூட பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒன்றா கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ஆன்சர் பண்ண வேண்டியதான் பாக்கி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ என்ன மாதிரி யூடியூப் சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ரோல் சேனலுக்கு கேட்டிருக்காங்க. குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோல் சேனல் அப்படின்னு எடுத்தாலும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும். இப்போவும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, நிறைய ட்ரோல் சேனல்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா, குறிப்பிட்டு வந்து முழுக்க முழுக்க அடுத்தவங்களுடைய கண்டென்ட், காமெடி கிளிப்ஸு அடுத்தவங்களுடைய கண்டென்ட் வந்து அப்படியே யூஸ் பண்ணுறது. அவங்களுடைய மெயினான டாபிக் என்னவோ அந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணி காமெடி கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மேக்ஸிமம் தவிர்த்து நீங்கள் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் வந்து ஃபன்னாக வந்து உங்களுடைய ஃபேஸில் எக்ஸ்பிரஷன் காட்டுற மாதிரி, லைக் வந்து இடையில இடையில கிளிப்ஸ் கிளிப்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபன்னான எக்ஸ்பிரஷன், அப்புறம் ஃபன்னாக வந்து ஏதாவது ஒன்று பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணலாம். அதே மாதிரி அப்படி இல்லை, ஃபேஸ் காட்ட விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஏதாவது ஒரு காப்பிரைட் ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் வந்து இடையில ஆட் பண்ணி அதில் வந்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் வந்து மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறக்கும், ஃபியூச்சரில் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறக்கும் ஒரு சான்ஸாக இருக்கலாம். ஸோ முழுக்க முழுக்க நீங்கள் அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டை யூஸ் பண்ணுறது, என்னதான் மானிட்டைசேஷன் உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் கூட ஃபியூச்சரில் வந்து ப்ராப்ளம் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. காப்பிரைட் இஷ்யூவும் சரி, வேறு எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். பட் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் வேல்யூ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். உங்களுடைய ஃபேஸ் வேல்யூவும் இல்லைனா உங்களுடைய எக்ஸ்ட்ரா வேல்யூ ஓன் வேல்யூ இருக்கும்போது அது அதிகமாக அதிகமாக ப்ராப்ளம் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம், கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டாவதாக, ப்ரோ வீடியோவில் பேச பயமாக இருக்குது, எப்படி சவுண்டாக பேசுறது அண்ட் கான்ஃபிடென்ட்டாக? ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய டவுட்டு தான். இப்போ இருக்கக்கூடிய பெரிய பெரிய யூடியூபர்ஸினுடைய ஓல்டு வீடியோ பார்த்தாலும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் வீடியோ எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். நம்மளுடைய வீடியோவை அடுத்தவங்க பார்ப்பாங்க, கலாய்ப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யும். கண்டினியூவாக பண்ணுங்கள். ஒரு 20 வீடியோ, 50 வீடியோ, 100 வீடியோ அப்படின்னு ஒவ்வொரு டைம் வரும்போதும் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ அப்படி தான் இருக்கும். என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த ஒரு வீடியோ கூட செக் பண்ணி பார்க்கணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லாமல் இருக்கலாம், 20 நிமிஷம் எடுத்து அதை 3 நிமிஷமாக ஆக்கிற வீடியோ மாதிரி கூட இருக்கலாம். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களால் முடியும். ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்கலாம், பிளாக் சேனல் ரேங்கிங்கில் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிளாக் சேனல்னு இல்லை, எல்லா சேனலுமே ஜஸ்ட் வந்து ரேங்கிங்கில் வரணும். அதாவது ரெக்கமெண்டேஷன் சஜஷன், அதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜ் சஜஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங்கில் ரேங்கிங்கில் வரணும் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயங்களுக்குமே தேவையானது கண்டென்ட் வந்து அதில் வந்து கம்மியான விஷயங்களாக இருக்கணும். அதாவது நீங்கள் மேக் பண்ணக்கூடிய கண்டென்ட் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது அதிகமாக அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷன்ஸ் வந்து அதிகமாக வரும், கிளிக் த்ரூ ரேட் வந்து அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்காது. ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அதிகமாக இருக்கலாம், பட் கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்மியாக இருக்கும். இதனால் வியூஸ் வந்து எப்போவுமே டவுனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து கண்டென்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுங்க. இப்போ அதே கண்டென்ட், அதாவது அவைலபிளாக இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் இருந்தாலும் கூட அதுலேயும் கூட ஒரு யூனிக்கான கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். பிளாக் சேனல் அப்படின்னு எடுக்கும்போதும் நிறைய பிளாக்ஸ் வந்து இருக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் பிளாக் இருக்குது, மோட்டோ பிளாக் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவல் பிளாக், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதுக்கடுத்து லைஃப் ஸ்டைல் பிளாக் இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி எது அப்படிங்கிறத பார்த்தீங்க மேஜராக. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து அனதர் கேட்டகரி யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணால் மட்டும் தான் க்ரோ ஆக முடியும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரோ ஆகலாம், ஆடியன்ஸும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும் பிளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். ஸோ நீங்கள் வந்து வெளி இடங்களில் அவுட்டோர்லலாம் ஷூட் பண்ணும்போது அப்படியே கண்டினியூவாக போகிற மாதிரி இருக்கணும், சீரியஸாக கொண்டு போங்க. எப்போவுமே ஒரு செட்டாக நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்தும். போன இடங்கள்லேயே, அதாவது அதிகமாக யூடியூப்பில் நிறைய பேர் போன இடங்களுக்கே நீங்கள் வந்து போய்கிட்டு இருக்கும் போது அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து க்ரோவிங்கை வந்து ஏற்படுத்தாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் க்ரோ ஆகிட்டீங்க, ஒரு செட் ஆஃப் லெவலுக்கு வந்து வந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வியூஸ் ஜென்ரேட் ஆகும், கண்டிப்பாக வந்து க்ரோ ஆகலாம் இன்னும் கொஞ்சம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேயே அந்த மாதிரி அதிகமாக வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டே அதிகமாக பண்ணும்போது அதில் எந்த விதமான க்ரோவிங்கும் நடக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ட்ரெண்டிங்கான டாபிக்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி ட்ரெண்டிங்கையும் அப்பப்போ யூஸ் பண்ணுங்கள். லைக் வந்து சேலஞ்சஸ், ஃபுட் சேலஞ்சஸ் இப்போ எவ்வளோ வந்துருச்சு, இந்த சிப்ஸ் வச்சுலாம் சேலஞ்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, ரொம்பவே காரமான சிப்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக இப்போ என்ன ப்ளே ஆகிட்டு இருக்கோ அந்த விஷயங்களை வந்து நீங்களும் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அதுவும் ஹெல்ப் பண்ணும்.
அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ, அதாவது இந்த விசிபிலிட்டி வந்து பப்ளிக், ஷெடியூல்டு, அன்லிஸ்டடு, அதுக்கப்புறம் ப்ரைவேட், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு வீடியோவில் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, பட் ஷெடியூல் ஷோ நெக்ஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த வித பிரச்சனையுமே இல்லை, ஜஸ்ட் வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் வந்து நீங்கள் வந்து போகும்போது டிஃபால்ட்டாகவே அது வந்து நெக்ஸ்ட் டேட்டை தான் காட்டுது. ஜஸ்ட் வந்து இன்றைக்கான டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து குறிப்பிட்டு வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம், எந்த வித பிரச்சனையும் கிடையாது. டிஃபால்ட்டாகவே எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் காட்டுது. ஸோ பயப்பட எதுவுமே இல்லை. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை க்வெஸ்சன், என் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, என்கிட்ட எவ்ரி வீடியோலையும் ஆட் வருது, ஸோ ஆடை வாட்ச் பண்ணால் சிடிஆர் கூடுமா, இல்லாட்டி ஆடை கிளிக் பண்ணால் சிடிஆர் கூடுமா? ரெண்டுமே தப்பான விஷயம் தான். நீங்கள் உங்களுடைய ஓன் ஆடை வந்து பார்க்கக்கூடாது உங்களுடைய ஓன் டிவைஸில். அதே மாதிரி உங்களுடைய சேனல் அக்கௌண்ட் சைன் இன் ஆகிற டிவைஸ்லையும் உங்களுடைய வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறத மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து இன்வேலிட் ஆக்டிவிட்டீஸ், அந்த விஷயங்களில் வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து அதனால் கட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிடிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகும்னா, குறிப்பிட்டு வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், அந்த மாதிரி ஓன் ஆட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் வந்து யாரையோ வச்சு பண்ணுற மாதிரியான விஷயங்களாக நடக்கலாம். அதிகமாக வந்து இந்த மாதிரியான சான்சஸ் தான் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு வந்து இந்த மாதிரியான சிலர் வந்து உங்களுக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க, அதனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் மேக்ஸிமம் இதனால் ப்ராப்ளம் எதுவுமே ஏற்படாது. சிடிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் கூட உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகும். பட் இருந்தாலும் கூட சிடிஆர் மெயின்டைன் ஆக தான் செய்யும். நீங்கள் ஒரு விஷயம் பெருசாக வந்து மிஸ்டேக் பண்ணல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில், ஸோ ஓன் ஆட்ஸ் வந்து மேக்ஸிமம் வாட்ச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது வச்சுருந்தாங்க மொபைல் அப்படின்னு சொன்னால், அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வாங்கி அதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஓன் அக்கௌண்ட் வந்து சைன் இன் ஆகிற டிவைஸில் வாட்ச் பண்ணாதீங்க. ஸோ இது மட்டும்தான் நான் சொல்ல நினச்சேன். ஸ்டார்டிங் சைஸில் நான் பண்ணதால் எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து ஒரு $4 to $5 கிட்ட கட் ஆச்சு. அது அன்னைக்கு கட் ஆனது தான், அதுக்கப்புறம் நான் வந்து கட்டாக விடலை. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வந்து அந்த ப்ராப்ளம் வந்து தவிர்க்கப்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். என்னோட யூடியூப் ஏர்னிங்ஸ் என்ன அப்படிங்க மாதிரி கேட்டாங்க ப்ரீவியஸ் Q&A வீடியோவில் சொன்னேன். அதுக்கப்புறம் தனியாகவும் வீடியோ மேக் பண்ணேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எனக்கு இதுவே போய்கிட்டு இருக்கிறதால இதை வந்து நான் பெருசாக எடுத்துக்கல. ஸோ அதனால தான் நான் வந்து அதை வந்து சொல்ல, ஒரு 2-3 Q&A வீடியோ போட்டோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஏர்னிங்ஸ் வீடியோ வந்து சொல்லலாம். ஏன்னா அடிக்கடி இதை பண்ணுறது வந்து நம்மளுக்கே போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, இதே தம்ப்நெயிலை வச்சு இதே மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி கண்டென்ட் மானிட்டைசேஷன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ கண்டென்ட் ஓனாக இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது, அதாவது அனதர் கண்டென்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதில் ஏதாவது உங்களுடைய வேல்யூ வந்து இருக்கணும். ஃபேஸ் காட்டி பேசுகிறதோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து நீங்கள் வந்து சின்னதாக ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும். ஸோ உங்களுடைய வேல்யூ இருந்தால் மட்டும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக அது வந்து மானிட்டைசேஷனுக்கு சூட்டபிளான கண்டென்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் இருக்குது, வியூஸ் இருக்குது, இத்தனை மந்தில் இத்தனை டேட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. உங்களுடைய க்ரோ வந்து அது உங்களுக்கும் தெரியாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அன்பிரடிக்டபிள் தான் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கிடலாம் முடியாது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் வந்து ஒருத்தங்களுக்கு பிடிச்சி போய், செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சி போய் அது வந்து ரீச் ஆகலாம். சடனாக வந்து உங்களுடைய க்ரோவிங் வந்து நடக்கலாம். ஸோ இந்த டேட்டுக்குள்ளே இவ்வளோ தான் ரீச் ஆகும், இவ்வளோ தான் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது எந்த விஷயமே கிடையாது. உங்களுடைய கண்டென்ட் தான் இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதற்கான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ கண்டென்ட் வந்து ரெகுலராக கொடுத்துட்டே இருங்க. அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ யாருக்கிட்டையுமே கேட்காதீங்க. அதாவது உங்களுடைய க்ரோவிங் ஸ்டேஜ் வந்து இவ்வளோத்தில் இருக்குது, இத்தனை மந்தத்தில் இவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்திருக்கு, இவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, என்னுடைய க்ரோவிங் ஸ்டேஜ் வந்து கரெக்ட் தானா இல்லை டவுன் ஆகுதா, இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. ஏன்னா அது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுதுன்னா இன்னொருத்தங்களுக்கு ஒரு மாதம் கூட ஆகலாம். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, 1000 வியூஸுக்கு எனக்கு வந்து எவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, நிறைய பேர்ட்ட வந்து நான் பெருசாக சொன்னது கிடையாது. ஸோ ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் வந்து அதை வந்து டீட்டெயிலாக காட்டுறேன். கைஸ், YT ஸ்டுடியோ ஆப்பில் இப்போ வந்து நான் வந்து என்டர் ஆகியிருக்கேன். அதில் வந்து வியூஸை வந்து நான் கிளிக் பண்ணி ஜஸ்ட் வந்து 1000 வியூஸ் மோர் தன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்ளை வந்து கொடுத்துக்கிட்டேன். ஸோ ஜஸ்ட் வந்து கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து கரெக்டாக வந்து 1000 வியூஸ் போன வீடியோஸ் அப்படின்னு நான் அப்ராக்சிமேட்டாக எடுத்து நான் வந்து உங்களுக்கு வந்து செட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்குறேன் எந்த அளவுக்கு வந்து ஏர்னிங்ஸ் எதில் எதில் வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டுறேன். ஸோ பாருங்கள், குறிப்பிட்டு வந்து ஒரு வீடியோ நான் சூஸ் பண்ணுறேன். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் இஷ்யூவை பற்றி பேசியிருக்கிற வீடியோ 1.1K இருக்குது. கோ டு வீடியோ அனலிட்டிக்ஸ் கொடுத்து பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோவில் 0.25 USA டாலர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்திருக்கு 0. ஸோ அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்தது நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம், நியூ அப்டேட்டை பற்றி சொன்ன வீடியோ. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1.2K இருக்குது. ஸோ கோ டு வீடியோ அனலிட்டிக்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.23 அந்த USA டாலர் வந்து இன்கம் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்தது நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்கலாம், க்ரோவிங் ஆன வீடியோ, அதாவது கீவேர்ட்ஸை பற்றின ரிசர்ச் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்.
ஸோ இந்த ஒரு வீடியோ 1400 கிட்ட போயிருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோனுடைய ஏர்னிங்ஸ் வந்து 0.45, இது வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு, எல்லாமே $1 பிலோ தான். அதே சமயம் பாதி டாலர் கூட வரல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஏர்னிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். உங்களுடைய ஏர்னிங்ஸ் இதை விட கம்மியாக இருக்கலாம், இதை விட கூடவும் இருக்கலாம். அது வந்து உங்களுடைய வீடியோ லென்த்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ஆட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலேருந்து பார்க்குறாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் எல்லாமே முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ என்னுடைய ஏர்னிங்ஸ் 1000 வியூஸ்க்கு இவ்வளோ தான். ஸோ கைஸ் இவ்வளோ தான், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தான் ஆன்சர் பண்ணிட்டேன். யாராவது கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நெக்ஸ்ட் வீடியோ கூட பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் யூனிக்கான கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ரெடி பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் ரெடி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா நான் போடுற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறத என்னோட ஐடி, எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.